பெரிய விஷயம். 6 வருஷத்துக்கு அப்புறம் எங்க சங்கர் சாரும் கமல் சாரும் அவங்களோட பிரம்மாண்ட விஷன் அது இன்னைக்கு வந்து நிஜமாயிருக்கு. அண்ட் அது வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே எல்லா வயது இளைஞர்களும் இந்த படத்தை ஏத்துப்பாங்க. நிறைய சிந்திக்க வைக்க, நிறைய யோசிக்க உங்களை கட்டாயப்படுத்துற ஒரு படமா இருக்கும். முக்கியமா இந்த படம் முடியறப்போ இந்தியன் 3 விஷுவல்ஸ் காட்டுறாங்க, அதோட எதிர்பார்ப்பு இன்னும் 10 மடங்கு கூட்டுது. ஸோ இந்த 6 வருஷம் கடினமான உழைப்பும் காத்திருப்புக்கு அப்புறம் இந்தியன் 2 வந்திருக்கு. இந்தியன் இஸ் பேக், இந்தியனுக்கு சாவே இல்லை. ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. நிறைய கேள்விகள் உங்களை கேட்க தூண்டும். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த பார்ட் 3 வெயிட்டிங். சூப்பர். பார்ட் 1 வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆமா, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பட் இதுல என்னன்னு தெரியல, படம் பார்த்துட்டு எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் என்ன, இந்தியன் தாத்தா நல்லவரா கெட்டதானே சூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்துல விட்டுருக்காரு. இதோடைய இது என்னன்னா பார்ட் 3 தான் தெரியும். ஏன்னா படத்துல அந்த போலீஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மக்களால தாக்கப்படும் போது அவர் காப்பாத்தினாரு, கடைசி அவரே தூக்கிட்டு போயிருக்காரு. ஸோ என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத பார்ட் 3 பாக்கிறதுக்காக ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆமா ஆமா ஆமா. ஆனா ரொம்ப தைரியமா அடிச்சிருக்காரு, அதுக்கு ஒரு தைரியம் வேணும் சங்கர் சாருக்கு. ஏன்னா டைரக்டாவே தாக்கி இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு சீன்லயும் நமக்கு தெரியுது யார் அட்டாக் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ சூப்பர். எனக்கு என்ன வந்து படம் பார்க்கும்போது கமல் சார் உடைய பிரச்சாரம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கதை நல்லா இருக்கு ப்ரோ, அதுலயே சொல்லியிருப்பாங்க இது மக்களுக்கு சாத்தியமா அப்படிங்கிறது. ஸோ பார்ட் 3 தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு பொதுவாக ஒரு தப்பு பண்ணா ஆப்போசிட்ல இருந்து தாக்குவாங்க. பட் அவர் ஃபேமிலியை வச்சே தாக்குறதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனால் தாக்குறதுனால எவ்வளோ ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் படத்தில் சொல்லியிருக்காரு. பட் இது கரெக்டாக இல்லையாங்கிறது பார்ட் 3 பார்க்கும்போது நமக்கு அது தெரியும். அது வேற லெவல் தெரியுமா, அது என்னைக்குமே நம்ம ஈடுகட்ட முடியாது. ஸோ அதனுடைய அந்த பிஜிஎம் இடையில இங்கே வரும்போது கூட நமக்கு அங்கே தான் போயிட்டு வரும். ஸோ அதுக்கு தான் கிளாப் வந்துச்சு. பார்ட் 1 வேற லெவல். மியூசிக் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பார்க்கலாம், பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம் படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னவோ கமல் சார் போர்ஷன் விட சித்தார்த் போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அவர் போர்ஷன், அந்த எமோஷனல் போர்ஷன், அம்மா போர்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு விவேக் சார். நம்ம பார்ட் 1 எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி என்ஜாய் பண்ணோம். எல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆர்டி செலக்ஷன் எல்லாமே சூப்பர். எல்லா கேரக்டருமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. குட் ஒர்க். தேங்க்யூ.